بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்து துஹாவுடைய விளக்க உரையை நேற்றைய தினம் பார்த்தோம். சூரத்து துஹா எதற்காக இறக்கப்பட்டது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக இந்த சூரா இறக்கப்பட்டது? நல்லா தெரியும் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஆண்கள் சைடு நீங்க சொல்லுங்க, எதற்காக சூரத்து துஹா இறக்கப்பட்டது? என்ன ஆறுதல்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் வந்த வஹி திடீரென்று தடைபட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடைபட்ட வஹியை குறைஷிகள் கேலியாக பேச ஆரம்பித்தார்கள். ஒரு பெண்மணி சொன்னார்கள், உங்களுக்கு வந்த ஷைத்தான் இரண்டு மூன்று நாட்கள் உங்களை கைவிட்டு விட்டானா? இரண்டு மூன்று நாட்கள் எதையும் நீங்கள் ஷைத்தானிடமிருந்து செவியேற்கவில்லையா என்று கேட்டார். அது போன்ற செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் சில கவலைகளை, சில சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஒருவேளை அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ, அல்லது என் மீது கோபத்தோடு இருக்கிறானோ என்ற கேள்விகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதிலாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்காக மட்டும் விசேஷமாக சூரத்து துஹாவை இறக்கினான். சூரத்து துஹா, அதற்கு அடுத்தபடியான சூரா சூரத்துல் அஷ்ஷரஹ். சூரத்துல் அஷ்ஷரஹ் மேலும் சூரத்து துஹா, இந்த இரண்டும் ஒரே காரணத்துக்காக இறக்கப்பட்டது தான். இந்த சூரா மேலே உள்ள சூரா, அதுக்கு அடுத்த உள்ள சூரா. வத்துஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா, அலம் நஷ்ரஹ் லக சதுரக் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா, அடுத்த சூரா என்ன? வத்தீனி வஸ்ஸைதூன். இந்த மூன்று சூராக்களும் தொடர்புடையது. வத்துஹா காலத்தை பற்றி முதலாவதாக பேசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அருள்கொடைகளை பற்றி பேசுகிறது. சூரத்து ஷரஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்பை பற்றி, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. சூரத்துல் பலத், சூரத்து தீன், வத்தீனி வஸ்ஸைதூன், வதூரி சீனீன், வஹாதல் பலதில் அமீன், எங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ அந்த ஊரை பற்றி பேசுகிறது, மக்காவை பற்றி பேசுகிறது. இந்த மூன்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு பட்ட சூரா. மேலும் சூரத்து துஹா, சூரத்துல் அஷ்ஷரஹ், இந்த ரெண்டு சூராவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே நேரடியாக சில கேள்விகளை கேட்டு பதில் சொல்கிறது. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, வவஜதக தாலன் ஃபஹதா, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான். நபியை உங்களை யத்தீமாக அல்லாஹ் கண்டான், உங்களை அரவணைத்தான். அல்லாஹ் உங்களை அறியாதவர்களாக கண்டான், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி அளித்தான். அல்லாஹ் உங்களை ஏழையாக கண்டான், அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை அளித்தான். அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், மேலும் அல்லாஹ் இந்த சூராவில் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக்க சத்ரக், நபியே உங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் இந்த இரண்டு சூராவும் லக்க க என்ற வார்த்தையை கொண்டு நேரடியாக முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறது. சில அறிஞர்களை பொறுத்தவரை சூரத்து துஹாவும் சூரத்து அஷ்ஷரஹும் இரண்டும் ஒரே சூரா தான். அதனால் சில அறிஞர்கள் இந்த இரண்டு சூராக்களை ஓதும் போதும் ஒரே ரக்அத்தில் பிஸ்மில்லா என்று கூறாமல் சூரத்து ஷரஹை ஓதுவார்கள். வத்துஹாவை முடிப்பார்கள், பிஸ்மில்லா என்று கூறாமல் சூரத்து ஷரஹை தொடங்குவார்கள். சில அறிஞர்களை பொறுத்தவரை இரண்டு முறை சூறாவாக
கருதப்பட்டது. ஏனென்றால் இரண்டுடைய வாசகங்களும் இரண்டுடைய அர்த்தங்களும் இரண்டும் கேட்கக்கூடிய கேள்விகளும் ஒத்த கருத்துடையதுதான். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த சூராவை புரியக்கூடிய ஆற்றலை தருவாடாக. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் நஷ்ரஹ், ஷரஹ் என்றால் திரத்தல் என்று அர்த்தம், அல்லது விசாலமாக்குதல், அல்லது ஒன்றை புரிய வைத்தல். இந்த மூன்றுக்கும் ஷரஹ் என்று சொல்வார்கள். அலம் நஷ்ரஹ், நபியே நாம் ஆக்கவில்லையா லக சத்ரக், சத்ர் என்றால் உங்களுடைய உள்ளத்தை, கல்பை, உங்களுடைய சதுரை, உங்களுடைய கல்பை நாம் விசாலமானதாக ஆக்கவில்லையா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன கேட்க வருகிறான்? சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மேலே கூறிய அந்த மூன்று கூறிய பதிலைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே கேட்கிறான். அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, உங்களை யத்தீமாக கண்டான், அல்லாஹ் அரவணைத்தான். உங்களை அல்லாஹ் அறியாதவர்களாக கண்டான், உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்தான். உங்களை அல்லாஹ் ஏழையாக கண்டான், செல்வத்தை கொடுத்தான், உங்களை செல்வந்தவனாக ஆக்கினான். இந்த மூன்று குறிய பதிலைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே தருகிறான். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய கல்பை நெருக்கக்கூடிய காரியங்கள் இந்த மூன்றும், ஒரு மனிதனுடைய கல்பை சுருக்கக்கூடிய நெருக்கக்கூடிய காரியங்கள் மூன்றும். ஒருவர் அனாதையாக இருந்தால் அவருடைய வழி அவருக்கு தெரியும், அப்படியா இல்லையா? அவருக்கு என்ன தேவை? அந்த நெருக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். ஒருவர் நேர்வழியில் இல்லை என்றால், அல்லது அறியாதவராக இருந்தால், அவருடைய கல்வி எப்போதும் நெருக்கத்தில் இருக்கும். கல்வி இருக்கக்கூடியவருடைய உள்ளம் தான் விசாலமாக இருக்கும், சரியா இல்லையா? மூன்றாவது, செல்வம் இல்லாத நிலைமை. யாருக்காக இருந்தாலும் அவருடைய உலக வாழ்வில் அவருக்கு வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லை என்றால் அவருடைய உள்ளம் நெருக்கடியோடு இருக்கும். அதனால் இந்த மூன்று காரியங்களும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்த காரியத்தை தான் சொல்கிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா, மேலே உள்ள சூராவுடைய வசனம். நபியே, உங்களை யத்தீமாக கண்டான், அல்லாஹ் உங்களை அரவணைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போது யார் என்று பார்த்தோம், அவர்கள் யார் தான்? யத்தீம் தான், ஒரு அனாதை குழந்தை தான். அவர்கள் பிறக்கும் போதே தந்தை கிடையாது, பிறந்த சில ஆண்டுகளில் தாயும் மரணம். தாயும் தந்தையும் இல்லாத அனாதையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அவர்களை அரவணைத்த எல்லோரும் அடுத்தடுத்து அவர்களை விட்டு பிரிந்து கொண்டே இருந்தார்கள். அப்துல் முத்தலிப் பிரிந்தார், அபு தாலிப் பிரிந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வத்தால் அரவணைத்த கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, உடலாலும் செல்வத்தாலும் உயிராலும் அரவணைத்த அவர்களுடைய மனைவி பிரிந்தார்கள் அவர்களை விட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு குழந்தைகள். எத்தனை குழந்தைகள்? அதில் எத்தனை ஆண் குழந்தைகள்? ரசூலுல்லாஹ்விற்கு எத்தனை ஆண் குழந்தைகள்? பேர் கேட்ட தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆண் குழந்தைகள் பேர் என்ன? இப்ராஹிம், காசிம், இப்ராஹிம் காசிம். முஹம்மது ரசூலுடைய குழந்தைகள் பேர் நமக்கு தெரியாது, ஆனால் நாம் யாரை நேசிக்கிறோம்? முஹம்மது ரசூலை நேசிக்கிறோம். மஆதல்லா, ஐயாது பில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லா, இந்த மூன்று குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள். அவர்கள் பிறந்த சில ஆண்டுகளிலேயே அடுத்தடுத்து மரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏழு குழந்தைகளில் நான்கு பெண் குழந்தைகளில் மூன்று குழந்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலேயே மரணம். ரசூலுல்லாஹ் ஆறு குழந்தைகளை தன்னுடைய கரத்தால் கபரில் இறங்கி அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி அடக்கம் செய்திருக்கிறார்கள், கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் இந்த இழப்புகள் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. கணவனை பிரிந்த மனைவியை பார்க்கலாம், பல ஆண்டுகள் அந்த சோகத்திலேயே வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களை பார்க்கலாம், அந்த இழப்பை அவர்களுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டுவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் வாழ்க்கையில், குடும்ப உறவுகள் அடிப்படையில் இழப்புகளில், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு விசாலமாகவே இருந்தது. ஏன்? அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,
நபியே, உங்களுடைய உள்ளத்தை நாம் விசாலமாக்கி இருந்தோம். இரண்டாவது என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை அறியாதவர்களாக கண்டான், அறியாதவர்களாக பார்த்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை தந்தான். என்ன நேர்வழியை தந்தான்? இஸ்லாம் என்ற நேர்வழியை தந்தான். இப்ப இஸ்லாம் என்ற நேர்வழி அறியாதவர்களுடைய உள்ளத்திலே வந்தது, நெருக்கடியில் இருந்த உள்ளம் விசாலமானது. இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மையுரிதில்லாஹு, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, ஐயஹ்தியஹு, அவருக்கு நேர்வழியை தருவான். யஷ்ரஹ் சத்ரஹு பில் இஸ்லாம், இஸ்லாமை கொண்டு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை விசாலமாக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், அஃபமன் ஷரஹ அல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம், யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமை கொண்டு அவர்களுடைய சத்ரை கல்பை விசாலமாக்குகிறானோ, ஃபஹுவ அலா நூரிம் மிர் ரப்பி, அவர் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருப்பவர். இப்ப இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் நுழைகிறதோ அவர்களுடைய உள்ளம் விசாலமாகும். உலகத்தில் இஸ்லாமில் இஸ்லாமின் மூலமாக விசாலமானவருக்கு எது இருந்தாலும் அது நெருக்கடியாக இருக்காது. யாருடைய உள்ளத்தில் ஈமான் இஸ்லாம் முழுமையாக நுழையவில்லையோ அவர்களுடைய உள்ளம் எப்போதும் நெருக்கடியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும். உதாரணமாக நாம் பார்க்கலாம், ஆசியா, யார் ஆசியா? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி. அவங்களுக்கு உலக வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது, ஒரு பெரிய அரசவையில் வாழக்கூடிய வாய்ப்பு, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு அரசருக்கு மனைவியாக கிடைக்க வாழக்கூடிய வாய்ப்பு. எங்கு பார்த்தாலும் வேலையாட்கள், உலகத்துடைய செல்வம் எல்லாம் அவர்களுக்கு குவிந்திருந்தது. ஆனால் அவர்களுடைய கல்வியில் அப்போது இஸ்லாம் இல்லை. எப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ அவர்களுடைய கல்வி விசாலமானது, இருக்கின்ற எல்லாம் அவர்களுக்கு நெருக்கடியானது. ஃபிரௌன் நெருக்கடியானான், செல்வம் நெருக்கடியானது, வசதியான வாய்ப்புகள் நெருக்கடியானது. ஆனால் அவர்களுடைய கல்வி எப்போதும் மகிழ்ச்சியிலேயே இருந்தது. அதை அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஃபிரௌன் அவர்களை கொலை செய்யுமாறு ஏவுகிறான். அவர்களுடைய காவலாளிகள் அவர்கள் மேலே பாறையை போட போகிறார்கள். அவர்களுடைய கல்வி விசாலமாக இருக்கிறது. அந்த கல்வி கேட்கிறது அல்லாஹ்விடத்தில், ரப்பி பினி இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை விட்டு என்னை ஃபிரௌன் துரத்தி விட்டான். எனக்கு தெரிகிறது நான் மரணமாக போகிறேன் என்று. நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை தாத்தன், யா அல்லாஹ், ஃபிரௌனுடைய அமலில் இருந்து, அவருடைய கூட்டத்தாகளுடைய அந்த செயல் அநீதத்தில் இருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை பாதுகாத்தான்? ஆசியா அவர்களை பாதுகாத்தான். அவர்களுடைய நெருக்கடியை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விசாலப்படுத்தினான். இந்த இஸ்லாமை கொண்டு உலகத்திலும் அருமையிலும் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இந்த ஈமானை, இந்த இஸ்லாமை அவர்களுடைய கல்வியில் அது கிடைத்தவுடன் அது விசாலமானது. அலம் நஸ்ரஹ் லக ஸத்ரக், நபியே, இந்த ஈமானை கொண்டு, இந்த இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய கல்வை விசாலப்படுத்தவில்லையா? இவ்வளவு நெருக்கடிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தாக்கினாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் நிம்மதி அளித்தது அவர்களுடைய ஈமான், இஸ்லாம். மூன்றாவது, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக தாலன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் போதும் செல்வந்தவர் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து கொடுத்தான். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களை திருமணம் முடித்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய வாழ்வில் செல்வம் வந்தது. அந்த செல்வமும் கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மதீனாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு கனிமத்துடைய பொருட்கள் எல்லாம் வந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. மேலே பார்த்தோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வந்தவனாக ஆக்கினான் என்பது செல்வத்தில் அல்ல, கல்வில். கல்வில் செல்வந்தவனாக வாழ்வது எப்படி? எது தனக்கு இருக்கிறதோ அதை கொண்டு திருப்தி அடைவது. இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுடைய உலக வாழ்க்கை விசாலமாக இருக்கும். இந்த தன்மை யாரிடத்தில் இல்லை, அவர்களுக்கு கோடி கிடைத்தாலும் 10 கோடி 20 கோடின்னு போயிட்டே தான் இருப்பார். அவருடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கும், எதிலும் அவர் திருப்தி அடைய மாட்டார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த செல்வம் கைனன் நஃப்ஸ், நஃப்ஸுடைய செல்வம். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எம்மை போன்று வீட்டில் நுழைவார்கள், கேட்பார்கள், ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா, என்ன இருக்கிறதா சாப்பிடுவதற்கு. மனைவிமார்கள் சொல்லுவார்கள், வல்லாஹி எங்களிடத்தில் எதுவும் இல்லை, தண்ணீரையும் பேரித்தம்பளத்தையும் தவிர. சில நாட்கள் அதுவும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபஇதன் அனஸாயிம், நான் நோன்பாளி, நஃபிலான நோன்புகளை காலை நேரத்தில் கூட நியத்து வைக்கலாம், சஹரிலிருந்து அதுவரை சாப்பிடவில்லை என்றார். இப்ப காலையில் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நோன்பாளி. ஏன் நோன்பாளி? உணவில்லை என்ற காரணத்தால். அகல் போர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக சஹாபாக்கள் சோதனையில் ஆட்பட்டு நடந்த ஒரு போர். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயிற்றை பாருங்கள், பசியால் ஒரு கல்லை கட்டி வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடையை உயர்த்தினார்கள், இரண்டு கல் அதிலே கட்டப்பட்டிருந்தது. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். நம்மை போன்று மெத்தைகளுடைய படுக்கைகள் அல்ல, பேரித்தமல ஓலையுடைய படுக்கைகள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருக்கிறார்கள். உமர் வருவதை பார்த்தவுடன் அவருடைய முதுகில் அந்த பேரித்தம் அந்த மலை அந்த ஓலைகளுடைய அடையாளங்கள் தென்படுகிறது. அதை பார்த்தவுடன் உமர் அழ ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா யுபிக்கி கயா உமர், உன்னை அழ வைத்தது எது உமரே? யா ரசூலல்லாஹ், கைசர் கிஸ்ரா கோட்டைகளில் வாழக்கூடிய அரசர்களை பற்றி செவியேற்றிருக்கிறேன். அவரவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய நிலையில் வாழும் பொழுது எங்களுடைய அரசர் நீங்கள், உங்களுடைய நிலைமையை பார்க்கும் போது எங்களுக்கு கண் கலங்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹும் அத்துன்யா வலனல் ஆகிரா, உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை? ஹீனன் நஃப்ஸ், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் கிடையாது, ஆனால் கல்பு விசாலமாக இருந்தது. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற அருள். எது இழந்தாலும் எது இழக்கவில்லை என்றாலும் கல்பு எப்போதும் நிம்மதியோடு வாழும் ஒரு முஃமினுக்கு. அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இறைநேசர்கள் யார், அவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், எதற்கும் கவலைப்பட மாட்டார்கள். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இந்த நஷ்ரஹ் என்ற வார்த்தை வரக்கூடிய அந்த ஷரஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் விசேஷமாக ஏற்பட்ட சில தன்மைகளை சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்பட்டது இந்த பூமியில், இரண்டு முறை பிளக்கப்பட்டது, மூன்றாவது முறையில் கருத்து வேறுபாடு உண்டு. முதல் முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு வயதில் ஹலீமா அவர்களுடைய வீட்டில் பால்குடி குழந்தையாக சேர்ந்ததற்கு பிறகு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அவர்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வுடைய தூதரும் சிறு வயதில் சென்றபோது ஒரு மலையில் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் குழந்தையாக சிறு வயதுடையவர்களாக. அந்த இரண்டு குழந்தைகள், அந்த ஹலீமாவுடைய குழந்தைகளும் அருகில் இருக்கிறார்கள். அப்போது மலக்குகள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதயத்தை பிளந்து கல்பை எடுத்து ஷைத்தானுடைய பகுதியை அகற்றி மீண்டும் உள்ளே வைக்கிறார்கள் ஜம்ஜம் நீரால் குளிப்பாட்டி. அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உடம்பில் அந்த வெட்டப்பட்ட அந்த கீரப்பட்ட அடையாளங்களை நான் பார்த்தேன் என்று. இரண்டாவது முறை மிஅ்ராஜுடைய பயணம் மேற்கொள்வதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர், இந்த இருவருக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது மலக்குகள் வருகிறார்கள், இந்த மூன்றில் ஒருவரா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்பு பிளக்கப்படுகிறது, மீண்டும் ஜம்ஸமால் குளிப்பாட்டப்பட்டு மீண்டும் வைக்கப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உங்களுடைய கல்பை நாம் விசாலமாக்கவில்லையா, திறக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதனா அன்க விஸ்ரக். வத என்றால் ஒரு பொருளை மேலிருந்து கீழெடுத்து வைத்தல், ஒரு பொருளை மேலே வைத்தலுக்கும் வத என்று சொல்லுவார்கள். ஆனால் பெரும்பான்மையாக வத என்றால் ஒரு பொருளை இறக்கி வைத்தல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை பெறக்கூடிய தாயை பற்றி சொல்லும் போது ஹமலத்துஹு குர்ஹா வதஅத்துஹு குர்ஹா, அவள் அந்த பெண் ஹமலத்துஹு அவ அந்த குழந்தையை சுமந்தாள் சிரமத்தோடு, வவதஅத்துஹு குர்ஹா அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள் சிரமத்தோடு, அந்த குழந்தை இறக்கினாள். இப்ப இறக்குதலுக்கு வதஅ என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள் அரபியில்.
பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், வதஅனா, நாம் இறக்கினோம், அன்க விசிரக், உங்களுடைய சுமையை, விசிர் என்றால் பலமான ஒரு சுமை, பலமான ஒரு சுமைக்கு விசிர் என்று சொல்லப்படும். வதஅனா அன்க விசிரக், மேலும் நபியே உங்களுடைய சுமையை நாம் இறக்கி வைத்தோம். என்ன சுமை இறக்கி வைத்தான் பின்னால் சொல்கிறேன், அல்லதி அன்கத ஸஹ்ரக், ஸஹ்ர் என்றால் முதுகு, முதுகு பகுதி, ஸஹ்ர் என்று சொல்வார்கள் அரபியில். அல்லதி அன்கத ஸஹ்ரக, அன்கல, அன்கத இன்காத் என்றால் அதை ஒரு பொருளை மேலே வைப்பதால் அது அப்படியே ஒரு உடையக்கூடிய சப்தம் வெளிப்படும். ஒரு பொருள், பலமான ஒரு பொருளை மேலே வைக்கும் போது ஒரு பொருள் உடையக்கூடிய அந்த கிராக் விழக்கூடிய சப்தம் கேட்குமா இல்லையா, அதான் இன்காத் சொல்லுவாங்க அரபியில். அல்லதி அன்கத ஸஹ்ரக், ஒரு பலமான சுமை உங்களுடைய முதுகை ஒடித்துக் கொண்டிருந்தது, உங்கள் முதுகை ஒடித்துக் கொண்டிருந்தது, அந்த சுமையை நாம் இறக்கி வைத்தோம் நபியே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சுமை இறக்கி வைத்தான்? அறிஞர்கள் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். முதலாவது அல் கவுலுல் அவ்வல், முதலாவது கருத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் செய்த பாவங்கள், சிறிய பாவங்கள், இந்த பாவங்களை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய முதுகில் இருந்த அந்த சுமையை இறக்கி வைத்தான். பெரும்பான்மையான அறிஞர்கள் சஹாபாக்கள் முதற்கொண்டு இந்த கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான சிறப்பு, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்கள் முன்னால் செய்த பாவங்களும் பின்னால் செய்ய போகும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். சிறிய பாவங்கள் தவிர பெரிய பாவங்கள் அனைத்தும், சிறிய பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த தன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுக்கு கொடுத்ததை தான் இங்கே சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு பெரிய சுமை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாவங்கள் தான். ஒன்று, இந்த உலகத்தில் அவன் சுமக்கக்கூடிய பாவங்களின் சுமை அவனுக்கு சோதனையாக மாறி வரும், அல்லது மறுமையில் வேதனையாக மாறி வரும். இந்த இரண்டும் யாருக்கு இறக்கப்படுகிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியோடு வாழ்வார்கள். ஒரு மனிதனுக்கு சிரமம் வருகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் ஒன்று, அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம், இயற்கையான சோதனை. இரண்டாவது, அவன் செய்த பாவங்களாக இருக்கலாம். அது எப்போது தெரியும் என்றால் அந்த செயலுடைய முடிவில் தெரியும். அந்த முடிவு நன்மையாக இருந்தால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சோதனை, அவன் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் வெற்றி அளிப்பான். அந்த முடிவு இழிவாக இருந்தால் அவன் செய்த பாவம், அவன் தௌபா செய்யவில்லை, தௌபா செய்தால் அல்லாஹ் விடுதலை அளிப்பான். அந்த சுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இறக்கி வைத்தான் என்று சொல்கிறான். இரண்டாவது அறிஞர்களுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் கவலை அடைந்திருந்தார்கள். என்ன கவலை என்றால் மனிதர்களுடைய நேர்வழியை பற்றிய கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து நபித்துவத்தை அடையும் வரையிலும் மரணம் வரையிலும் ஷிர்க் வைத்தது கிடையாது, சிலை வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது கிடையாது, அல்லாஹுடைய பெயர் கூறாமல் அறுக்கப்பட்டதை சாப்பிட்டது கிடையாது. ஐயாமுல் ஜாஹிலியாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள காலத்தை பற்றி சொல்கிறார்கள். புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சுஃப்ரா கொண்டு வரப்பட்டது, அதில் லஹம், மாமிச கறி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்ணுவதை தவிர்த்து விட்டார்கள். சொன்னார்கள், இன்னி லஆக்குலு மிம்மா தத்பஹூனா அலா அஸ்னாபிக்கும், அன்சாபிக்கும், உங்களுடைய சிலைகளுக்கு அறுக்கப்பட்டதை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன். வலா அக்குலு இல்லா மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலை, அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டதை தான் நான் சாப்பிடுவேன். எப்போது சொன்னார்கள்? நபித்துவத்தை அடைவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் இந்த தேடல், இந்த ஒரு எண்ணம் இருந்தது. கடைசி நபித்துவத்திற்கு முன்னால் உள்ள 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் ஹிராவில் தங்கியிருந்ததுடைய காரணமும் அதுதான். அது நேர்வழியுடைய தேடல் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்திருந்தது. அதுதான் அவர்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், நபித்துவத்திற்கு வந்ததற்கு பிறகும் இருந்தது. தாயிஃபுடைய பயணத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தை அதை வெளிப்படுத்துகிறது. அந்த மலைகளுக்கு இடையில் அவர்கள் வைத்து இருவர் அந்த கூட்டத்தாரை அழித்துவிட அந்த மலக்குகள் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள் அந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருந்த அந்த நேர்வழியை பற்றிய கவலை, அல்லாஹ் சொல்கிறார் குர்ஆனில், நபியே இவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்பதை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போலவே, அல்லாஹ் கேட்கிறார். அவர்கள் மற்றவர்களுடைய நேர்வழியுடைய கவலை உங்களை நீங்கள் மரணிக்க செய்யும்படி ஆக்கிவிடும் போலவே, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கிறார். இந்த கவலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய முதுகில் இருந்து இறக்கி வைத்தான். இதை அல்லாஹ் சொல்கிறான்,
அல்லது மூன்றாவது ஒரு தாயிக்கு தேவையான மிக முக்கியமான தன்மை அது. நல்லா கேளுங்க, மிக முக்கியமான கல்வி இதெல்லாம். மூன்றாவது முக்கியமான தன்மை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து மனிதர்கள் மீது உள்ள கவலையை இறக்கி வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, மற்றவர்களுடைய பேச்சுகள் உங்களுடைய உள்ளத்தில் கவலையை ஏற்படுத்துகிறது என்பதை நான் அறிகிறேன். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை புகழுங்கள் நபியே, அல்லாஹ்வை துதியுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு அந்த கல்வில் இருக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது வெளியாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். இப்ப இந்த மூன்றாவது கருத்தும் ஏற்றமானதுதான். இந்த மூன்று சுமைகளில் இருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை இறக்கி வைத்தான். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஸஹ்ரக், உங்கள் முதுகை ஒடித்துக் கொண்டிருந்த அந்த சுமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வவதனா அன்க விஸ்ரக், அந்த சுமையை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அடுத்த வசனம் என்ன? அடுத்த வசனம் என்ன? வரஃபஅனா லக திக்ரக், நபியே மேலும் உம்முடைய புகழை நாம் உயர்த்தி வைத்தோம். வரஃபஅனா லக திக்ரக், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி வைத்தான். எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் புகழுக்குரியவர்கள் தான். உலகத்தில் அவர்களை இகழ்பவர்கள் இருந்தாலும், அவர்களை விமர்சனம் செய்பவர்கள் இருந்தாலும், அந்த இகழ்வோ அந்த விமர்சனமோ ரசூலுல்லாஹ்வுடைய புகழை எதுவும் குறைக்காது. வரஃபஅனா லக திக்ரக், எப்போதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித இனத்தில் ஒருவருடைய பெயரை சேர்த்து உச்சரிக்குமாறு கட்டளையிட்டான் என்றால் யாருடைய பெயரைத்தான்? அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ். உலகத்தில் நாலா புறங்களிலும் எப்போது பார்த்தாலும் அதானின் மூலமாக, ஒரு நாட்டில் இல்லை என்றாலும் இன்னொரு நாட்டில், அஷ்ஹது அல்லாஹ் இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று ஒழித்துக் கொண்டே இருக்கும். வரஃபஅனா லக திக்ரக், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற நபிமார்களை விடவெல்லாம் விசேஷப்படுத்தி உயர்த்தி வைத்தான், புகழாக்கினான். குர்ஆனில் எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அழைப்பது, ஆதமை அழைப்பான் யா ஆதம் உஸ்குன், அல்லாஹ் நூஹை அழைப்பான் யா நூஹ், அல்லாஹ் இப்ராஹிமை அழைப்பான் யா இப்ராஹிம், அல்லாஹ் மூசாவை அழைப்பான் யா மூசா, அல்லாஹ் ஈசாவை அழைப்பான் அலைஹிமுஸ்ஸலாம் யா ஈசா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் பெயரிட்டு தான் அழைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைப்பான் யா அய்யுஹன் நபி, சுப்ஹானல்லாஹ், யா அய்யுஹர் ரசூல். அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு சொல்வதற்காக அல்லாஹ் சொல்லுவான் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுவும் ரிசாலத்தை சேர்த்துதான். முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நமக்கு சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் அழைக்கும் போது அப்படி அழைக்க மாட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரசூலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்விற்கு ரசூலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவர்களை புகழுக்குரியவர்களாக ஆக்கியதை விட மறுமையில் அல்லாஹ் மேலும் அவர்களை புகழுக்குரியவர்களாக ஆக்குவான். மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிகழ்வை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். ஷஃபாஅத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் அது. எல்லா நபிமார்களும் சொல்லுவார்கள், இப்ராஹிம் சொல்லுவார் நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை, மூசா சொல்லுவார், ஈசா சொல்லுவார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆதம், எல்லோரும் நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலைமை என் நிலைமை. அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. அல்லாஹ்வுடைய கோபத்தை நினைத்து பயப்படுவார்கள் எல்லா நபியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இறுதியாக மக்கள் எல்லோரும் ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அனலஹ அனலஹ, நான் அதற்குரியவன் தான் என்று கூறி தஹ்தல் அர்ஷ், அர்ஷுக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுவார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அந்த புகழ்ச்சியின் வார்த்தைகளை உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை கூறி புகழ்ந்திருக்க முடியாது. அல்லாஹ் அதை கற்றுக் கொடுப்பான், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் பேசுவான், முதல் வார்த்தையாக யா முஹம்மத். அல்லாஹ் பேசக்கூடிய மஹ்ஷரில் முதல் வார்த்தை யா முஹம்மத், இர்ஃபா ரஸக், தலையை உயர்த்துங்கள், சல் துஅ வஷ்ஃபா துஷஃபா, கேளுங்கள், கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், அங்கீகரிக்கிறேன், அவ்வளவுதான். என்னை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், சிபாரிசு செய்யுங்கள், அங்கீகரிக்கிறேன். ஒரு நேசர் ஒரு நேசரோடு பேசக்கூடிய வார்த்தை அது. ஒரு ஃபஅனல கதிக்ரக், சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நான் முதலாவதாக நிற்பேன், எனக்கு பிறகு என்னுடைய சமூகம், அதற்கு பிறகு மற்ற சமூகங்கள். சொர்க்கத்தின் கதவு அடைக்கப்பட்டிருக்கும், நான் அந்த கதவை தட்டுவேன்.
காவலாளி கேட்பார், மன்னந்த், நீங்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன ரசூலுல்லாஹ், இல்லை, அன ஹபீபுல்லாஹ், இல்லை, அன முஹம்மத். சுப்ஹானல்லாஹ், இன்ன ஒரு பணிவு பாருங்க. நான் யார்? முஹம்மத், அவ்வளவுதான், நான் முஹம்மத். ஹாஜின் காவலாளி சொல்லுவார், பிக உமிர்து, உங்களுக்கு தான் கட்டளையிடப்பட்டது இந்த சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட வேண்டும் என்று. அவர்கள் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது. அவர்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் யாரும் பேச முடியாது. ஒரு ஃபஅனா லக திக்ரக். இப்படி எல்லா வகையிலும் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தலைவராக்கினான், இமாமாக்கினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை நான் மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு வந்ததற்கு பிறகு, இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு வந்ததற்கு பிறகு, குரைஷிகள் என்னை சுற்றி கொண்டார்கள். என்னிடத்தில் பைத்துல் முக்கத்தஸை பற்றி கேட்டார்கள், அது எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் என்று. உலகத்தில் அது போன்ற நெருக்கடி எனக்கு ஏற்பட்டதல்ல, என்ன அது முழுமையாக நான் பார்த்து விவரிக்க முடியாது. என்னுடைய தலையை உயர்த்தினேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல் முக்கத்தஸை என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், சஹியான ஹதீஸ், கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தான் பைத்துல் முக்கத்தஸை. அப்போது நான் அதில் உள்ளவற்றை அவர்களுக்கு அப்படியே விளக்கினேன். அது போன்ற விளக்கத்தை யாரும் கொடுத்திருக்க முடியாது. அப்ப அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் நபிமார்களுடைய ஜமாஅத்தை, நபிமார்களுடைய கூட்டத்தை. ஃபஇதா மூசா காயிமுன் யுஸல்லி, மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள் பைத்துல் முக்கத்தஸில். அவர் ஷவுனா கோத்திரத்தாகுடைய உருவத்திற்கு ஒத்தாக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார்கள், அவர் உர்வா இப்னு மஸ்ஊத் தக்கஃபி ரழியல்லாஹு அன் அவருடைய தோற்றத்திற்கு ஒத்தாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள், அவர் உங்களுடைய தோழரை போன்றிருந்தார். உங்களுடைய தோழரை போன்றிருந்தால் முஹம்மது ரசூலை போன்றிருந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்திற்கு ஒத்தானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு என்னுடைய கரம் பிடிக்கப்பட்டு அந்த நபிமார்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது இமாமாக நின்று தொழுகை நடத்துவதற்கு. அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுக்கும் இமாம் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களை அனுப்பும் போதே வாக்கு வாங்கி விட்டான், இப்படி ஒரு நபி வருவார், அவரை நீங்கள் பார்த்தால் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது, லவ் கான மூசா ஹையன், மூசா இந்த நேரத்தில் உயிரோடு இருந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்றி இருக்க வேண்டும். எந்த நபியாக இருந்தாலும் அதுதான் நியதி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரஃபஅனா லக திக்ரக், உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காத புகழை அல்லாஹ் கொடுத்து நபியை அல்லாஹ் உயர்த்தினான். அடுத்த வசனங்கள் எம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நபியே அறிந்து கொள்ளுங்கள், வத்துஹா வல்லைலி இதா சஜா, எப்படி இரவின் மீது பகலின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து உணர்த்தினானோ, இரவுக்கு பகல், பகல் வரும், பகலுக்கு பிறகு இரவு வரும் என்று, அது போன்று ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து அந்த சிரமம் இல்லாத நிலையும் வரும். கஷ்டம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலையும் வரும், அதோடு சேர்த்து வரும். இப்ன் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பஅத் என்று சொல்லவில்லை, சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்தோடு இன்பம் வரும். சிரமத்திற்கு பிறகு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, சிரமத்தோடு இன்பம் வரும், அதனுடைய முடிவு இன்பமாக அமையும். ஆனால் அவனுக்கு தேவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பின்னால் சொல்கிறான் அதற்கு என்ன தேவை என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அதை பார்க்கலாம். காலையில் பார்த்தோம் ஹுதைபியா உடன்படிக்கை, ஒரு மிகப்பெரிய சோதனை அது, அப்படியா இல்லையா? உம்ராவுடைய பயணத்திற்காக பல ஆண்டுகள் தரிசிக்காத காபாவை பார்ப்பதற்காக 1400 நபித்தோழர்கள் வருகிறார்கள், ஆனால் உள்ளே நுழைவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அவர்களோடு பதிலில் போராடி இருக்கிறார்கள், அவர்களோடு உஹதில் போராடி இருக்கிறார்கள், அவர்களோடு ஹந்தக்கில் போராடி இருக்கிறார்கள். அவ்வளவு போர்க்களங்களிலும் பெரும்பான்மையான போர்க்களங்கள் வெற்றி, ஆனால் இந்த நேரத்தில் போராட முடியாதா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை அல்ல, அதுவும் துல்காதாவுடைய மாதம். பொறுமையோடு இருக்கிறார்கள் சஹாபாக்கள். உமர் போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள் உடன்படிக்கைக்கு பிறகு, யார் ரசூலுல்லாஹ், சத்தியத்தில் நாம் இல்லையா, ஏன் நாம் காஃபிர்களுக்கு இடம் கொடுத்து போக வேண்டும் என்று. அவ்வளவு பெரிய சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சோதனை நடந்து அவர்கள் திரும்பி செல்லும் பொழுதே இறக்குகிறான், இன்ன ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹ் தெளிவான வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு அளிப்பான் நபியே.
அதை அவர்கள் பொறுமையோடு சகித்திருக்கவில்லை என்றால் அந்த ஃபத்ஹ் மக்கா நடந்திருக்காது, அடுத்த வெற்றி வந்திருக்காது. உஹத் தோல்விதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உஹதுடைய தோல்விக்கு பிறகு சொன்னான், கவலைப்படாதீர்கள், இதற்காக பயந்து விடாதீர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், முஃமின்களாக வாழ்ந்தால் தோல்வியை நினைக்காதீர்கள், வெற்றியை நோக்கி வாருங்கள். அடுத்து ஆப்டிமிசம், இஸ்லாமில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குவாலிட்டி இது. குர்ஆன் சுன்னாவில் ஏராளமான இடங்களில் இதை நாம் பார்க்கலாம். ஒரு முஃமின் எப்போதும் கவலையில் வீழக்கூடாது, கவலையில் துவளக்கூடாது. வாழ்வில் எது வந்தாலும் சரி, செல்வத்தாலோ உடலாலோ குடும்பத்தாலோ அல்லது வறுமையாலோ எது அவனை தாக்கினாலும் சரி, ஒரு முஃமின் கவலை அடையக்கூடாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், கவலை ஷைத்தான், ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு மிக விருப்பமானது. ஒரு முஃமினை கவலை அடைய செய்தால் அல்லாவிடம் இருந்து அவனை தூரமாக்கி விடலாம். அப்படியா இல்லையா? தொழுகையிலிருந்து தூரமாக்கலாம், வணக்க வழிபாடுகளிலிருந்து தூரமாக்கலாம். அதனால் ஒரு முஃமினுடைய கவலை ஷைத்தானுக்கு விருப்பமானது. கவலைப்படாதீர்கள், அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கையை வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடிக்கடி சொல்லுவார்கள். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள், அதனால தான் அல்லாஹ் எங்கேயும் முஃமின்கள் குர்ஆனில் கவலைப்படுவார்கள் என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஒன்று அல்லாஹ் சொல்லுவான், வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீர்கள் என்று. அல்லது அல்லாஹ் சொல்லுவான், ஃபலா கௌஃபுன அலைஹிம், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று. முஃமின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது எங்கும் அல்லாஹ் முஃமின்கள் கவலைப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறான், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. சிரமம் என்று வந்தால் அதோடு சேர்த்து இன்பம் என்ற நிலை வரும். நமக்கு தேவை பொறுமை, அவ்வளவுதான். சிரமம் வந்துவிட்டதை இனிமேல் எப்படி வெளியேறுவது என்று கேட்பவன் முஃமினாக இருக்க மாட்டான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், முஃமின் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டான் அல்லாஹ்வின் மீது. அவனுக்கு தெரியாது அல்லாஹ் என்ன அவனுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான். இந்த சோதனையுடைய முடிவு என்ன என்று அவனுக்கு தெரியாது. அவன் இன்றைய நேற்று நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பான், ஆனால் நாளை பிரகாசமாக இருக்கும் என்பதை அவன் மறந்துவிட்டான். உலகத்தில் யாரும் இன்று கவலையாக இருப்பவர் நாளை அதே கவலையில் இருக்க மாட்டார். அவன் கடக்க வேண்டியது இன்றையைத்தான். நாளை அவனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைய கவலையை நினைத்து வாழ்வை அழித்துக் கொள்பவன் ஒரு முஃமினாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்களை அதற்கு பார்க்கலாம். சிரமத்திற்கு பிறகு இன்பம் என்ற நிலை வரும், அதற்காக அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். சிரமமே வாழ்க்கையாக விட்டது என்று கண் கலங்கக்கூடாது ஒரு முஃமின். நமக்கு தெரியாது அல்லாஹ் நமக்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று. உம்மு சலமா அவர்களுடைய கணவன் மரணமாகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்வதற்காக சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் அபு சலமாவை விட சிறந்த கணவர் எனக்கு உலகத்தில் யாராக இருக்க முடியும்? யாரை அல்லாஹ் கொடுக்க முடியும்? அபு சலமா தான் சிறந்த கணவர். அவர் இறந்து விட்டாரே, இனிமேல் எனக்கு என்ன வாழ்க்கை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கேள்விக்காகவே அவர்களுக்கு கொடுத்தான், உலகத்தில் அவர்களை விட சிறந்த கணவராக யாரும் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுக்கு தெரியாது அபு சலமாவை விட சிறந்த கணவர் தனக்கு வருவார் என்று. அல்லாஹ் கொடுப்பான். ஏராளமான விளக்கங்களை சொல்லலாம். ஒன்றிலிருந்து தூரமானால், விலகினால், ஓய்வானால், நபியே நீங்கள் ஒன்றிலிருந்து விலகிவிட்டால் அல்லது உலக காரியங்களிலிருந்து விலகிவிட்டால், ஃபன்ஸப் நசப என்றால் அப்படியே நேராக நிறுத்துதல் என்று அர்த்தம். ஒரு கொடியை நட்டுதலுக்கு நசப என்று சொல்வார். ஃபன்ஸப், நபியே உங்களை நேராக்குங்கள், உங்களை சிரமத்திற்கு ஆட்படுத்திக் கொள்ளுங்கள். எதில்? பல அறிஞர்கள் பல கருத்து சொல்கிறார்கள். அதில் முதல் கருத்து, நபியே ஃபர்தான கடமைகளை விட்டு நீங்கள் விலகிவிட்டால் நஃபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடுங்கள். அல்லது நபியே நீங்கள் தொழுகையிலிருந்து பிரிந்து விட்டால் துஆவில் அதிகமாக உங்களை நிலையாக்குங்கள். அல்லது நபியே இந்த உலக காரியங்களிலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமையுடைய காரியங்களில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். அல்லது நபியே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி நீங்கள் அதிகமாக மக்களுக்கு கூறி அந்த காரியத்தை முடித்து விட்டால் மார்க்க கல்வி மற்றும் மறுமையுடைய செய்திகளை மக்களுக்கு அதிகமாக எடுத்துச் சொல்லுங்கள். அல்லது நபியே உடலுடைய காரியத்திலிருந்து நீங்கள் விலகிவிட்டால் மறுமைக்கு எதை தேவையோ உடலுக்காக அதை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சஹாபாக்களுடைய கருத்துகள் தான்.
இவன் மசூதுடைய கருத்து, இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து, இமாம் முஜாஹித் அவர்களுடைய கருத்து, இதுவெல்லாம் அறிஞர்களுடைய கருத்துகள் தான், நம்முடைய கருத்துக்கள் அல்ல. இப்ப என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருகிறான், நபியே இந்த உலக காரியங்கள் அல்லது இபாதத்துகள், ஃபர்தான கடமைகள், இதிலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் உங்களை நீங்கள் களைப்படைய செய்யுங்கள், உங்களை நீங்கள் கடினமாக்கிக் கொள்ளுங்கள் வணக்க வழிபாடுகளில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளையை செய்தார்கள். ரசூலுல்லாஹுவை போன்று காலையிலிருந்து இரவு வரை பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலையிலிருந்து இரவு வரை உறங்கியதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. காலையிலிருந்து ஃபஜ்ருடைய வக்த் ஆரம்பத்திலிருந்து இஷா வரை, இஷாவுடைய வக்த் முடியும் வரை ரசூலுல்லாஹ் உறங்கியதை பார்த்ததாக ஒரு செய்தி கூட இருக்க முடியாது ஹதீஸில், வல்லாஹு அஅலம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, ஒரு நபியாக பணியாற்ற வேண்டும், ஒரு கணவராக பணியாற்ற வேண்டும், ஒரு தந்தையாக பணியாற்ற வேண்டும், ஒரு நண்பராக பணியாற்ற வேண்டும், ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினராக பணியாற்ற வேண்டும், சுப்ஹானல்லாஹ், காஃபிர்களோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும், போருக்கான தயாரிப்புகளை செய்ய வேண்டும், போருக்கான வலிமையை கூட்ட வேண்டும், ஃபர்தான கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், தொழுகைக்காக இமாமாக நின்று மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும், பிள்ளைக்கு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அது போன்ற பிள்ளைகளுக்கு சிறந்த தந்தையாக இருக்க வேண்டும், 11 மனைவிமார்கள் அத்துணை மனைவிமார்களுக்கும் சிறந்த கணவராக இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். இவ்வளவு காரியங்கள் ஒரு காலையிலிருந்து ஒரு இரவு வரை ஒரு மனிதர் உறங்குவது வரை இவ்வளவு காரியங்களையும் செய்து இரவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் நீங்க நிற்பார்கள். அப்படியே இல்லையா? கால் நீங்க நிற்பார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அஃல அகூன அபுதன் ஷகூரா ஃபஇதா ஃபரஹத ஃபன்ஸம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், களைப்படைய செய்யுங்கள் நபி உங்கள் இபாதத்தில், எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே அன்போடு ஒப்படைத்து விடுங்கள். ஃபர்கப் ரகப் என்றால் ஒரு நேசத்தோடு ஒன்றை சமர்ப்பித்தல், ரஹ்பத்தன் பயம் நேசம், நபியே உங்களுடைய ரப்பிடத்தில், அல்லாஹ் ரப்புக்க உங்கள் ரப்பிடத்தில், அவன் உங்களுக்குரியவன், உங்களை அப்படியே சமர்ப்பித்து விடுங்கள். எல்லா காரியங்களை முடித்தாலும், என்னதான் சோதனை வந்தாலும், சிரமம் வந்தாலும், ரப் இருக்கிறான், அவனுக்கு முன்னால் வந்து நின்று விடுங்கள், அவ்வளவுதான். உலகத்தில் நிற்க முடியவில்லையா சோதனையால், உங்கள் ரப் இருக்கிறான், சுஜூதில் விழுந்து விடுங்கள், அவனிடத்திலே உங்களை ஒப்படையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம், இன்பம், துன்பம், மக்காவுடைய வெற்றி எது வந்தாலும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸதக வஅதா ونصر عبدا وهزم الاحزاب وحده தலையை தாழ்த்தி உள்ளே நுழையும் போது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ஸதக வஅதா, வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டாய் யா அல்லாஹ், ونصر عبدا உன் அடியானுக்கு உதவி செய்து விட்டாய், وهزم الاحزاب وحده நீ தனியாக நின்று போராடி வெற்றி அளித்தாய். போராடியது 10 வருடங்கள் யார்? சஹாபாக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பித்தார்கள் அதையும், யா அல்லாஹ் நீ போராடி வெற்றியை வாங்கி தந்தாய், பெருமை அடைந்து விடாதீர்கள், அவன் கொடுத்தான், அவனிடத்திலேயே நீங்கள் உங்களையும் ஒப்படைத்து விடுங்கள். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ஸஹ்ரக் வரஃஅனா லக ஸிக்ரக் ஃபஇன் மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன் மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃஇதா ஃபரஹ்த ஃஇதா ஃபரஹ்த ஃபன்ஸப் வஇல ரப்பிக ஃபர்ஹப். கவலையில் ஓத வேண்டிய மிக முக்கியமான சூராக்கள் இதுவெல்லாம். உண்மையில் இதனுடைய ஆழங்களை புரிந்தால் அவன் நாவு இயற்கையாக உச்சரிக்கும் சோதனை பிரச்சனை என்று வந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூராக்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான சூராக்களும் கூட. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சூராக்களை பற்றிய விளக்க உரையை நாளைய தினம் முதல் பார்ப்போம். ஜஸாகுமுல்லாஹு ஹைரன், பாரக் அல்லாஹு ஃபீக்கும், அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.